ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் மாதத்துக்கான வர்ச்சுவல் சேவா 500 ரூபாய் தரிசன டிக்கெட் இன்னைக்கு 2 மணிக்கு வந்து ஓப்பன் ஆகியிருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 7, 8, 9, 10 இந்த 4 நாளுமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு யாராவது தரிசன டிக்கெட் வேணும் அப்படின்னா எப்படி புக் பண்ணுறது, அதே மாதிரி இப்போ ஃபாஸ்ட்டாக வந்து புக் ஆகிட்டுருக்கு, தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வந்து புக் பண்ணிக்கோங்க. இந்த 500 ரூபாய் தரிசன டிக்கெட்டில் புக் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்டெப் இருக்குது அப்படின்றத கம்ப்ளீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். புதுசாக புக் பண்ணக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு கண்டிப்பாக லாகின் ஐடி வேணும். ஸோ ஆல்ரெடி லாகின் ஐடி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் வந்து பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் டேஷ்போர்டு வந்து இருக்கும். இதில் வந்து இங்கே சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே ஆன்லைன் சேவா அப்படின்னு சொல்லி இருக்கும், அந்த சேவாவை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாரி டெம்பிள் திருமலா அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை அக்ரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம புக் பண்ணுறதுக்கு முன்னாடி தரிசனம் வந்து என்னைக்கு டேட் அவைலபிள் இருக்குது அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் பார்த்துக்கலாம். அதுக்கு ப்ளீஸ் கிளிக் இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு 7ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சண்டே வந்து கம்ப்ளீட்டாக புக் ஆகிடுச்சு. மண்டே டியூஸ்டே வெனஸ்டே இந்த 3 நாள் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு ஆகஸ்ட் மாதத்தில் அவைலபிள் இருக்குது. அதுவும் ஒவ்வொரு ஸ்லாட்லேயும் வந்து எவ்வளோ டிக்கெட்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் அதாவது நைட்டு ஸ்லாட்டு தான் உங்களுக்கு அதிகமான இது டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் ஒவ்வொரு சேவாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு அவைலபிள் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது கல்யாண உற்சவம், அதே மாதிரி வேறு ஏதாவது சேவா நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கூட அவைலபிள்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த ஸ்லாட் இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கும் 50 டிக்கெட் தான் கொடுப்பாங்க. இதுவே எனக்கு 6 மணி ஸ்லாட் டைம் தான் இருக்குது, முன்னாடி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 6 மணி ஸ்லாட்டை புக் பண்ணிட்டு கூட தரிசனத்துக்கு முன்னாடி என்டர் பண்ணால் விடுவாங்க. ஸோ அதனால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை பார்த்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சேவா டிக்கெட் வந்து புக் பண்ணணும். இது செப்டம்பர் மாதத்துக்கும் நீங்கள் டிக்கெட் வேணும்னா இதே மெத்தடை யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சேவா புக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கல்யாணோற்சவமாக இல்லைனா ஏதாவது ஒரு சேவா புக் பண்ணலாம். இந்த சேவாவில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதில்ல. ரெண்டு பேர்த்துக்கு சேர்த்து டிக்கெட் புக் பண்ண போறீங்கன்னா இந்த கல்யாணோற்சவம் டிக்கெட் புக் பண்ணுங்க. ஒரு ஆளுக்கு தான் புக் பண்ண போறீங்கன்னா வேற ஏதாவது சேவா ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நமக்கு சேவா புக் பண்றதுக்கு எப்பயுமே வந்து ஆகஸ்ட் மாசம்னா இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல இருக்க ஒரு சேவாவே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டேட்டை செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சேவாவோட டிக்கெட் வந்து 500 கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அடுத்து வந்து கீழே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம 2 பேர் வரைக்கும் புக் பண்ணலாம், மினிமம் வந்து ஒரு ஆளுக்கு புக் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ஆள் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லட்டு வந்து புக் பண்ண முடியாது. டைரெக்டாக போகும்போது நீங்கள் ஆஃப்லைன்லேயே வந்து உங்களுக்கான லட்டுஸ் வந்து வாங்கிக்கலாம், எக்ஸ்ட்ரா லட்டு வந்து தருவாங்க. கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட்டு பிளிக்ரீமோட நேம் வந்து கொடுக்கணும். ஸோ அவங்களோட பேர், ஏஜ், மேலா ஃபீமேலா, அதே மாதிரி ஐடி ப்ரூஃப் வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐடி ப்ரூஃபில் ஆதார் இல்லைனா ஓட்டர் ஐடி வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அந்த ஐடி நம்பரை கரெக்டாக இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. இங்கே கோத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சிவா விஷ்ணு இந்த மாதிரி ஒரு கோத்திரங்கள் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியலனா வந்து சிவா விஷ்ணு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அதை பாக்ஸு இந்த பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட இமெயில் அட்ரஸ், உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ ஆகும். யாரோட பேர் கொடுத்துருக்கோம், அவங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் இருக்கும், என்ன சேவா செலக்ட் பண்ணியிருக்கோம், கோத்திரம் எல்லாமே இருக்கும். பேமெண்ட் ஆப்ஷனில் நீங்கள் எந்த பேமெண்ட் வந்து மெத்தடை யூஸ் பண்ணி வேணாலும் பே பண்ணிக்கலாம். இதில் யூபிஐ இருக்குது, அதே மாதிரி நெட் பேங்கிங் இருக்குது, கிரெடிட் டெபிட் கார்டு யூஸ் பண்ணியும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். இந்த 500 ஃபீஸை நீங்கள் வந்து பே பண்ணிடணும். இப்போது ஃபீஸ் பே பண்ணதுமே வந்து உங்களுக்கான தர்ஷன் டிக்கெட்டை புக் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு விண்டோ காட்டும், அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் வந்து புக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் பேஜில் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து செலக்ட் சர்வீசஸில் போயிட்டு வர்ச்சுவல் சேவா அப்படின்னு கொடுங்க. அதில் வந்து இப்போ வர்ச்சுவல் சேவா கொடுத்ததும் நம்ம இப்போ லாஸ்ட்டாக புக் பண்ணியிருக்கக்கூடிய சேவாவோட இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் புக் தர்ஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் வந்து நமக்கு தர்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஸோ தர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே தான் ஓப்பனில் இருக்குது. ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் 3 நாள் வந்து காட்டும். ஸோ இந்த நாளில் வந்து நமக்கு எந்த ஸ்லாட் வேணுமோ நம்ம புக் பண்ணலாம். 8ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 ஸ்லாட் தான் இருக்குது. அதே மாதிரி நான் வந்து கல்யாணோற்சவம் புக் பண்ணியிருக்கனால எனக்கு அவைலபிள் ஸ்லாட்டு இது மட்டும்தான் காட்டுது. நீங்கள் வேறு சேவா புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஸ்லாட் வந்து காட்டும். இதுவே செப்டம்பர் மாதம் உங்களுக்கு டிக்கெட் வேணும்னா செப்டம்பர் மாதத்தில் ஒரு டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லாட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க.
கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த விண்டோல யாருக்கு நீங்க புக் பண்ண போறீங்களோ அவங்களோட பேரு மொபைல் நம்பர் எல்லாமே இதுல இருக்கும். இந்த சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்க கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கான டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரேட் ஆயிரும். இப்படிதான் இந்த 500 தர்ஷன் டிக்கெட் வந்து புக் பண்றது. ரொம்பவே சிம்பிள் தான். செப்டம்பர் மாசத்துல நீங்க புக் பண்ணாம விட்டுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ செப்டம்பர் மாசத்துல உங்களுக்கு நிறைய நாள் வந்து அவைலபிள்ஸ் இருக்கு, தேவைப்படுறவங்க புக் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் மாசத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சேவாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி அவைலபிள்ஸ் இருக்கு. இந்த சேவா டிக்கெட் புக் பண்ணும்போது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சேவா முடிச்சுட்டு தான் தரிசனம் வந்து பார்க்க முடியும். அதனால உங்களுக்கு இந்த 3 நாள்ல டிக்கெட் வேணும்னு நினைச்சிங்கன்னா ஆகஸ்ட் 1st week இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாளில் வந்து உங்களுக்கான சேவா டிக்கெட்டை வந்து புக் பண்ணுங்க. இல்லை நான் செப்டம்பர் மாசத்துக்கு தான் புக் பண்ண போறேன் அப்படின்னா ஆகஸ்ட் மாசத்துல நீங்க எந்த டேட் வேணாலும் சேவா டேட் வந்து புக் பண்ணலாம். நீங்க போகக்கூடிய டேட்ல இருந்து முன்னாடி டேட்ல உங்களோட சேவா டேட் இருக்கணும் அப்படின்றத நீங்க வந்து கரெக்டா பார்த்துக்கோங்க. அப்பதான் நமக்கான இந்த தர்ஷன் அவைலபிலிட்டி வந்து ஷோ ஆகும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோல உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இதை எப்படி பாக்குறதுன்றது டவுட் இருக்கு. ஸோ இங்க வந்து ஆன்லைன் சேவா அப்படின்றதே வந்து தரிசன டிக்கெட் தான். நமக்கு வந்து 500 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. நார்மலா நம்ம 300 ரூபாய் தரிசன டிக்கெட்ல 6 பேர் வரைக்கும் புக் பண்ணுவோம். இதுல வந்து 2 பேருக்கு தான் புக் பண்ண முடியும். அதே சமயம் ஒரு ஆளுக்கு தரிசனத்துக்கு நம்ம வந்து 500 ரூபாய் பே பண்றோம். 200 ரூபாய் வந்து வர்ச்சுவல் சேவாவுக்கும் 300 ரூபீஸ்க்கான தர்ஷன் டிக்கெட்டும் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.